இப்போ இதுக்கு டயாலிசிஸ் முறை இது வந்து டெம்பரவரியாக தான் இது நோயாளிக்கு உதவும். இந்த டயாலிசிஸ் முறை அங்கு அந்த நோயாளி அந்த ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அங்கு அவர் 3 அல்லது 4 மணி நேரம் அங்கு இருக்க வேண்டும். அது ஒரு முறை. அப்படி இல்லை என்றால் பர்மனண்டாக அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அது மாற்று சிறுநீரகம் இதுக்கு வந்து ஒரு 500,000 செலவாகும். ஆக்சுவலாக ஒரு மனிதனுக்கு பார்த்தாலும் ஒரு கிட்னி போதும். ஒரு கிட்னியை வைத்து பல ஆண்டுகள் உயிர் வாழலாம். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி போன உடனே இப்போ மாற்று கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்களுக்கு வந்து இமீடியட்டாக செய்ய முடியாது. அதுக்கு ஒரு மெடிக்கல் லீகல் ப்ரொசீஜர்னு சொல்வார்கள். அது 6 மாதம் ஆகும். ஏனென்றால் அந்த நோய் டோனார் இருக்கார்கள் என்றால் அவரை வந்து அந்த டோனார் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க சப்போஸ் அவருடைய கிட்னியை எடுத்து இந்த நோயாளிக்கு பொருந்துமா, அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் அது பலதரப்பட்ட பரிசோதனைகளை அங்கே ஆஸ்பத்திரியில் பண்ணுவார்கள். இதற்கு சில ஏஜென்ட்டுகளும் இருக்கிறார்கள். ஏஜென்ட் மூலமாகவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இரத்த சம்பந்தம் அண்ணன் தம்பி அந்த முறை அது மாதிரி இருந்தால் அது நல்லது. ஆக்சுவலாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. வெளியார் உதவியை நாடினால் அதற்கும் பல லட்சங்கள் செலவாகும். அதற்கு ஏஜென்ட்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அந்த ஏஜென்ட் மூலமாக சிறுநீரகம் அந்த டிரான்ஸ்பிளான்ட் சொல்வார்களே அதுவும் நடைபெற்றுக் கொண்டும் வருகிறது தற்போதும். இதில் என்ன ப்ராப்ளம் என்றால் அவங்களுக்கு வந்து இந்த சிறுநீரகம் கொடுக்கிறாரு டோனார் என்று சொல்வார்கள். அவர்கள் வந்து ஒரு 50 ஏழையாக இருப்பார்கள். 50 முதல் 1 லட்சம் வரை அவர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் ஒரு 6 மாதம் அவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அந்த டோனார் என்பவர். இப்படி ஆகி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என்னவாகும் என்றால் நாளைக்கு ஆபரேஷன் எல்லாம் செட் பண்ணிடுவாங்க. எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, எல்லாம் பர்மிஷன் கிடைத்து விட்டது, மெடிக்கல் எல்லாம் முடிஞ்சு விட்டது. நாளைக்கு இன்றைக்கு யாரோ ஒருத்தர் பொருளை கலப்பிடுவார். என்னவென்றால் என்னப்பா அவனுக்கு 50,000 1 லட்சம் கொடுத்தோன்னு ஏமாத்துறாங்க, நீங்கள் 2 லட்சம் கேளியா, நீ வந்து அதெல்லாம் என்ன உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் 50 ஒரு லட்சமோ வாங்கி கொண்டு அந்த இரவே அவர் அங்கிருந்து போய்விடுவார். அப்போது அந்த 6 மாதம் மருத்துவர்கள் செய்த சோதனை அந்த எல்லாம் வேஸ்ட் தான். அது மாதிரி பண்ணால் அது வந்து அவங்களுக்கு இந்த நோயாளிக்கு மறுபடியும் டிலே ஆகும். இன்னொரு இந்த கிட்னியை பற்றி பேச வேண்டுமென்றால் இதை விட கொடிய வியாதி உலகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்போது நீங்கள் வந்து இப்போது ஹார்ட் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரின்னு சொல்கிறார்கள். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 1-4 லட்சம் 5 லட்சம் ஆகும். அது ஆப்ரேஷன் முடிந்த பிறகு நீங்கள் நார்மலாக நீங்கள் லீட் அ நார்மல் லைஃப். அதே போல் நீங்கள் ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொண்டாலும் சில பேர் உயிர் வாழ்கிறார்கள். அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. சில பேர்கள் ஒரு மாற்று சிகிச்சை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு அவர்கள் ஒரு 2 உடம்பு இருப்பார்கள், சில பேர் 4 உடம்பு இருப்பார்கள், சில பேர் 6 உடம்பு, சில பேர் 10 உடம்புகள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. இதில் என்ன இன்னொரு ப்ராப்ளம் என்ன கேட்டிங்கன்னா இந்த டயாலிசிஸ் பண்ணும் நோயாளிக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னவென்றால் அவருக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. டாக்டர் சொல்லுவார்கள் இது சாப்பிடுறது சாப்பிடக்கூடாதுன்னு. குறிப்பாக இந்த ஃபுட்டு பிரச்சனையை விட தண்ணீர் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் ஆர் 1 லிட்டர் நினைக்கிறேன், அதற்கு மேல் அவர் பருகக்கூடாது. சரி, நீங்கள் சாம்பாராக சாப்பிடலாம், ரசமாக சாப்பிடலாம், எப்படி வேண்டும் வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் தண்ணீராக சாப்பிடலாம். எல்லாம் அந்த திரவம் ஆல் புட்டுகெதர் நீங்கள் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தான் ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும் என்று அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டாக்டர் பண்ணுவதால் நோயாளிக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். இதை விட ஒரு கொடிய வியாதி இருக்கவே இருக்காது. ஸோ இது யாருக்கும் வரக்கூடாது. இது வந்து சில பேருக்கு வந்து நாம் முன்பு சொன்னது போல் பிபிஆர் வருகிறது, சில பேருக்கு ஹெரிடிட்டரி சொல்லுவாங்க அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது, சில பேருக்கு சர்க்கரை வியாதி மூலமாக வருகிறது.
சில பேருக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, அது வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். சில பேர்களுக்கு அந்த மாதிரி கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இப்பொழுது நான் கூறிய இந்த சீரணிகத்தை கிட்னியை நாம் பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்க்கிறேன். என்னுடைய ஆக்சுவலாக என்னுடைய ஃபாதர் வந்து டாக்டராக பணிபுரிந்தார். இப்போ தற்போது இல்லை, அவர் இஸ் நோ மோர். அவர் சில பேருக்கு வந்து கிட்னின்னா சில பேருக்கு தெரியாது. ஒரு நோயாளி என்னுடைய அப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்தார், கிளினிக்கு வந்தார். டாக்டர், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் முடியவே முடியல, கிட்னி சார் ரொம்ப பெயினாக இருக்குது, கிட்னி பெயினாக இருக்குது. கிட்னி பெயினாக இருக்கா, என்னப்பா அது, எனக்கு ஒன்றும் புரியலையே, கிட்னி எங்கே பெயினாக இருக்குது? ஆமாம் சார், அது தொட்டாக வலிக்குது. கிட்னியை தொட்டு பார்த்துருக்கியா? கிட்னி எங்கே தொட்டு பார்த்துக்க முடியும்? நானே பார்த்து இல்லையா? நானே டாக்டர், நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து காமிப்பாங்க, இதுதான் கிட்னின்வாங்க, அது முதுகு பின்னால் அந்த தண்டுவடம் ஃபைனல் கார்டு, அதுக்கு பின்னாடி மேலும் கீழுமாக பீன்ஸ் வடிவத்தில் இருக்கும். நானே ஒரு தில நான் படிக்கும் காலத்தில் நானே பார்த்தேன். நீங்கள் ஏன் பார்த்தேன்னா, இவர் சொல்கிறது கிட்னின்றது இவர் ஆணுக்கு இருக்கும் அந்த பீன்ஸ் சை பீன்ஸ் இந்த இரண்டு பக்கத்திலும் ஸ்க்ரோட்டல் சாக்ன்வாங்க, அதை வந்து அவர் கிட்னின்னு நினைத்து விட்டார். யோ, அது கிட்னி இல்லையா, அது ஸ்கோட்டல் ஜாக், அது கிடையாது, அதையும் போய் இது பண்ணுற, அது கிட்னி கிடையாது, கிட்னின்றது உள்ள நீ யாரும் பார்க்க முடியாது. அது மாதிரி சில பேருக்கு இந்த மருத்துவ இந்த மாதிரி இந்த சில குறிப்புகள் அவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆகவே கிட்னியை எல்லோரும் பாதுகாக்க வேண்டும். அதை நம்ம பாதுகாப்பது என்ன, சில டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்தேன். அதே மாதிரி எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு என்னுடைய வீடியோவில் பதிவு செய்கிறேன். இது நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another video. Bye-bye.